அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு விஷால்ஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேஎஃப்சியில் கிடைக்கிற சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 50 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா மிளகாத்தூள் சில்லி பவுடர் 15 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அஜினமோட்டோ, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அஜினமோட்டோ ஆட் பண்ணாக்க எக்ஸாக்டாக கேஎஃப்சியில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் நான் செய்கிற ப்ரொசீஜர்லேயே செஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பால் வந்து இதுக்கு 120-150 ml பிடிக்கும். நம்ம தின் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 500 கிராம்ஸ் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 45 to 1 hour வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரெட்டிங்க்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் 300 கிராம் மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு ஜலிச்சு தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைனா நார்மலாக மிக்சிங் பவுல் இருக்கும்ல அதில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஜலிச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை வந்து ஃபஸ்ட் இந்த ப்ரெட்டிங்கில் போட்டு இது மேலே அந்த மாவு போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக மாவு கோட் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து தனியாக இன்னொரு பவுலில் வந்து கோல்டு வாட்டர் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஐஸ் கட்டி எடுத்து அது கரைஞ்சோடனே இருக்கும்ல ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இதுலேருந்து எக்ஸஸ் மாவெல்லாம் உதறிட்டு அந்த கோல்டு வாட்டரில் போட்டு கொஞ்சம் டிப் பண்ணி அந்த மாவு வந்து பிரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக அதை கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் அதே ப்ரெட்டிங்க மாவு இருக்குல்ல அந்த மாவுலேயே போட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் கோட் பண்ணிவிட்டு கடைசியாக அதை வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் மாவுலாம் போகிறதுக்கு சும்மா ஒரு 2 உதர விட்டுட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோல்டு வாட்டரில் போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாவில் போட்டு கோட் பண்ணோம்னா நல்லா ஃப்ளேக்கியாக அந்த ஃப்ளேக்ஸ் இருக்கிறதெல்லாம் அந்த கேஎஃப்சியில் கிடைக்கிற எக்ஸாக்ட் அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு இந்த ஒன்று ஒன்றா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் அது உள்ளே நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும், டெண்டராக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க.
இது நல்லா தெரியும், இந்த ஃப்ளேக்ஸ்லாம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்டாக அங்கே கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் வந்து இதை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற சிக்கனையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேஎஃப்சியில் கிடைக்கிற பாப்கார்ன் சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மிஷால்ஸ் ஃபீஸ்ட். வேறு என்ன டிஷ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.